ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் கொஞ்சம் டொமஸ்டிக் பேசுவோமா. தமிழ்நாடு கபடி விளாட்றாங்க, ஃபுட்பால் விளாட்றாங்க, கிரிக்கெட் விளாட்றாங்களே, தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் பற்றி பேச போகிறேன். எஸ், விஜய் ஹசாரே ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகிருக்கு. எவ்ரி இயர் நடக்கும். 50 ஓவர்ஸ் ஒன் டே மேட்ச் இது. இதுலேருந்தான் நிறைய டேலண்ட்டு, குட் டேலண்ட்லாம் வருவாங்க. தமிழ்நாடு வந்து மொத்தம் 7 மேட்ச் விளையாடணும் மினிமம் விஜய் ஹசாரே. அது முன்னாடி ஸ்லைட் ஒரு ஃப்ளாஷ்பேக். போன வருஷம் வந்து ஃபைனலில் தோத்தோம் இமாச்சல் பிரதேஷ்ட்ட 11 ரனில். இல்லைன்னா அந்த கப்பு நம்ம ஜெயிக்க வேண்டியது. போன வருஷம் விஜய் சங்கர் கேப்டனாக இருந்தார். இந்த வருஷம் ஒரு டீமில் இல்லை, பாபா இந்திரஜித் தான் லீட் பண்ண போகிறாரு. ரைட். இன்றைக்கி நேற்று மேட்ச் வந்து ஆந்திரா கிட்ட ஜெயிச்சிட்டோம். ஆந்திரா த்ராஷ் தம், 9 விக்கெட் விக்ட்ரி. அதை பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டுன்னு. ஆந்திரா வந்து 205 ஆல் அவுட், 205 தான் எடுக்க முடிஞ்சது. இவ்வளோக்கு அவங்களோட செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 143 ரன்ஸு. அபிஷேக் ரெட்டி அவர் ஒரு 85ம், அவங்க கேப்டன் விக்கெட் கீப்பர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஸ்ரீகாந்த் பஹாராத், அவர் ஒரு 51 அடித்தார். பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக விக்கெட் விழுந்தது. 9 விக்கெட், 63 ரனில் நம்ம பாய்ஸ் எடுத்துட்டாங்க. சிலம்பரசன் 3 விக்கெட்டு, ஃபாஸ்ட் பாலர் சந்தீப் ஆரியர் 2 விக்கெட்டு, சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 விக்கெட்டு 2 for 27, சஞ்சய் யாதவ் குட் ஆல்ரவுண்டர் 2 for 34. 205 இஸ் நாட் கோயிங் டு ட்ரபிள். நம்ம பேட்டிங் லைனை பாருங்கள், சாய் சுதர்ஷன், ஜெகதீஷன், சஞ்சய் யாதவ், பாபா பர்ஜித், பாபா இந்தர்ஜித், ஷாருக் கான், சோனு யாதவ், சாய் கிஷோர். சாய் கிஷோர் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன், 8th நம்பர். கௌஷிக், அப்புறம் சந்தீப் ஆரியர், சிலம்பரசன், இதுதான் நம்ம டீமு. அதனால் ஸ்டார்டிங்கில் நாராயண் ஜெகதீஷன் பிரில்லியன்ட், 100. ரொம்ப நாளாக ஃபார்மில் இல்லை, சிஎஸ்கே வேறு அவரை நகர்த்திட்டாங்க. அதனால் ஆக்ஷன் வேறு வரப்போது ரைட் டைத்தில் ரைட் ஸ்கோர் பண்ணார். 114 ஆஃப் 112 பால்ஸ், 2 சிக்ஸ் வேறு யூத் சிக்ஸஸ், நாராயண் ஜெகதீஷன். ஓப்பனிங்கு சாய் சுதர்ஷன் ரொம்ப நல்லா விளாடார், 73 ஆஃப் 75 பால்ஸ், 7 for 2 6 அடித்தார். ஓப்பனிங்கு 177 இந்த பட்லரும் ஏல்ஸ் அடித்தாங்க தெரியுமா, ஞாபகம் நினைக்கிறேன் போன வாரம். அது மாதிரி 177 ஓப்பனிங். அப்புறம் அதுவும் ரன் அவுட் ஆகிடாரு சாய் சுதர்ஷன், இல்லைன்னா 10 விக்கெட்டில் ஜெயிச்சிருப்போம். அவர் ஒரு 100 அடிச்சிருப்பார். எனிவே, அது பிசைட் த பாயிண்ட். 9 விக்கெட் ஈஸி விக்ட்ரி. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு மழை பெஞ்சிடுச்சு. ஆமாம், பீகாருக்கு இதில் ரெயின். இன்னும் யார் யார் குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது சத்தீஸ்கர் கூட விளையாடணும்னால இன்றைக்கி, அப்புறம் கோவா, அப்புறம் ஹரியானா, அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் கடைசி மேட்ச் லீக் மேட்ச் கேரளா, நவம்பர் 23ஆம் தேதி. இதுதான் நம்மளோட ஷெட்யூலிங். மொத்தம் 7 மேட்ச்சும் மினிமம் விளையாடணும். அண்ட் இப்போ சொன்னாலே ஸ்குவாடு 11. அது இல்லாமல் இன்னும் 5 பேர் இருக்காங்க. மணிமாறன் சித்தா இருக்கார், என்ன சத்துர்வேதி இருக்கார், நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், சூரிய பிரகாஷ் இருக்கார், எம் முகமது இருக்கார். இதுதான் 16 மெம்பர் ஸ்ட்ராங் ஸ்குவாடு. வெரி குட். ரஞ்சி ட்ராஃபியில் தான் நம்ம ஷைன் பண்ண முடியல, பட் விஜய் ஹசாரே வி ஷுட் டூ வெரி வெல். அண்ட் பாபா இந்திரஜித் ரொம்ப நல்லா லீடு பண்ணுவார். இஸ் கீப்பர் அண்ட் சாரி இஸ் கேப்டன் நாராயண் ஜெகதீஷன், வெல் பிளேட், மேன் ஆஃப் த மேட்ச். இதுதான் ஜஸ்ட் நூறு பேருக்கு ஒரு அப்டேட் பண்ணுவோம். எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் லீக்கை பற்றி பேசுகிறேன். எப்படி நம்ம பாய்ஸ் விளாட்றாங்க, வெல் டன் பாய்ஸ், கீப் இட் அப். அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மேட்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பார்த்தீங்களா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். பொறுமையை பார்த்து எத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு மேட்ச் இருக்குல்லே, அதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன் நான், நாளைக்கு சத்தீஸ்கர் கூட. போன சீசனே ஜெயிக்க வேண்டியது, லாஸ்ட் மூமெண்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. யூனோ, நான் நல்லா இருந்தால் போயிட்டு இருந்தாங்க போன சீசன் சையத் முஷ்தாக் அலிலாம். இது ஒன் அட் அ டைம். ரஞ்சி ட்ராஃபி இல்லை, விஜய் ஹசாரே ட்ராஃபி. இது 50 ஓவர்ஸ் மேட்ச்சு. உங்களோட டெம்பரமெண்ட்டு, கன்சிஸ்டன்சி, நீ இந்த வே யூ பேட், யூனோ, பிளானிங் எப்படி பண்ணுறீங்க, ஃபீல்டிங் எப்படி பண்ணுறீங்க, ஃபிட்னஸ் எல்லாமே டெஸ்ட் ஆகும் அந்த 50 ஓவர் மேட்ச்சில். இதுதான் டக்குன்னு ஒரு அப்டேட். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.